அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அய்யனடார் ஜானகி அம்மாள் கல்லூரி தமிழ்துறை சார்பாக நிகழக்கூடிய நூல் வாசிப்பு மூன்றம் நிகழ்வு 175. இன்றைய நிகழ்விலே நம்முடைய நூல் கருத்துரை வழங்குவதற்காக விக்ரமசிங்கபுரம் பிரில்லியன்ட் மெட்ரிக் பள்ளியினுடைய முதல்வர் பெருந்தகை மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பக்தி தமிழ் பாவலர் பாரதி கண்ணன் அவர்கள் விருந்திருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் 34 ஆண்டு கால பணி அனுபவம் மிகுந்த ஒரு ஆசிரியர், நல்ல ஒரு ஆளுமையாளர். பல்வேறு தளங்களிலே அவர் தன்னுடைய முத்திரையை பதித்திருக்கின்றார். ஆன்மீக பேராசிரியர், மற்றொரு புறம் ஆன்மீக சொற்பொழிவாளர், வர்ணனையாளர். அவருடைய அந்த சுய விவர குறிப்பிலே நான் பார்த்தேன், பல தொலைக்காட்சிகளிலே அவர் பல்வேறு கோவில்களில் நடைபெறக்கூடிய சிறப்பு நிகழ்வுகளுக்கு, திருவிழாக்களுக்கு அவர் வர்ணனையாளராக இருக்கின்றார். News 7 தொலைக்காட்சி, தந்தி தொலைக்காட்சி, சன் தொலைக்காட்சி போன்ற தொலைக்காட்சிகளில் நெல்லையப்பர் கோவிலினுடைய தேரோட்டம், திருச்செந்தூர் சூரசம்ஹார நிகழ்வு, மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் திருக்கல்யாண நிகழ்வு, பழனியினுடைய கும்பாபிஷேகம் போன்ற நிகழ்வுகளை எல்லாம் வர்ணனை செய்யக்கூடிய ஒரு நல்ல தமிழ் பாவலராக, நாவலராக அவர் தன்னுடைய அரும்பணியை செய்து வருகின்றார். வர்ணனையாளராக இருப்பது என்பது அவ்வளவு லெகுவான காரியமில்லை. சூழலுக்கு ஏற்றார் போல பேச தெரிய வேண்டும், கூர்மையாக பேச வேண்டும், கருத்தோட்டமாக பேச வேண்டும், அதை குறித்த அறிவோடு பேச வேண்டும். எனவே வர்ணனையாளர் என்பது ஏதோ இருப்பதை அப்படியே கூறுவது என்பதில்லை, ஒரு சவாலான நல்லதொரு தமிழ் பணியை அவர் செய்து வருவது மகிழ்ச்சி தருகிறது. பல்வேறு கட்டுரைகளை படித்திருக்கின்றார். வழிபடு கடவுள் காமராசர், புராணம் காட்டும் பண்பாடு, தரணி போற்றும் பரணி, ஆன்மீகத்தில் பெண்மை போன்ற கட்டுரைகள் எல்லாம் குறிக்கத்தக்கதாக இருக்கின்றது. இவருடைய விருது பட்டியலை எடுத்து பார்த்தால் அசந்து விடுவோம். ஒரு பெரிய நீண்ட சங்கிலி தொடராக அவருடைய விருது பட்டியல், ஒரு 12 விருதுகளை பெற்றிருக்கின்றார். சைவ சித்தாந்த ரத்தினம், பாரதி, பக்தி தமிழ் பாவலர், செந்தமிழ் வளர்ச்சி செம்மல், இலக்கிய செம்மல், சேவை செம்மல், தமிழ் செம்மல், ஆசிரியர் செம்மல், நதி நாயகர். அவர்கள் ஊரிலே இருக்கக்கூடிய அது இன்டர்நேஷனல் லெவல், அதாவது பன்னாட்டு அளவிலான அரிமா சங்கத்தினுடைய சிறந்த தலைவராக, பெஸ்ட் பிரசிடென்ட் விருதினை பெற்றிருக்கின்றார். பைந்தமிழ் நாவலர் இவர், அவருடைய விருது என்பது ஒரு பெரிய நீண்ட பட்டியலாக இருக்கிறது. அதற்கு பின்பு இருக்கக்கூடிய அவருடைய உழைப்பு பணியை நாம் நினைத்து பார்க்க முடிகிறது. நதி நாயகர் என்ற அந்த விருதை பார்க்கின்ற பொழுது சுற்றுச்சூழல் ஆர்வலராகவும் அவர் திகழ்வது தெரிகின்றது. எனவே இவ்வாறு தன்னுடைய தமிழ் பணி சார்ந்தும், தன்னுடைய ஆளுமை நிர்வாக அமைப்பு சார்ந்தும், மற்றொரு புறம் சுற்றுச்சூழல் ஆர்வலராகவும் இருந்து அவர் பல்வேறு பணிகளை மேற்கொண்டு வருவது மகிழ்ச்சி தருகிறது. ஒரு பள்ளியினுடைய முதல்வர் பொறுப்பு என்பது ஒரு மிக மிக பொறுப்பு வாய்ந்த ஒரு பணியாக இருக்கின்றது. அத்தகைய சூழலிலும் நம் புதிய அழைப்பை ஏற்று இன்று நம்மிடையே தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் எழுதியிருக்கக்கூடிய தமிழ் பண்பாடு குறித்து பேச வருந்திருக்கின்றார். இன்றைய சூழலிலே தமிழ் பண்பாடு குறித்த ஆய்வுகள் தமிழ் தளத்திலே பெருகி நிற்கின்றன. எனவே இதை குறித்து பேசுவது ஆய்வாளர்களுக்கும் தமிழ் சார்ந்தவர்களுக்கும் சமுதாயத்திலே இருக்கக்கூடிய ஒரு பொதுஜன மக்களுக்கும் பயன் தருவதாக இருக்கும். எனவே ஐயா அவர்களை தமிழ்துறையின் சார்பாக பெருமகிழ்ச்சியோடு இந்த அவையிலே அறிமுகம் செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்கம்மா. தொடக்க உரை வழங்கி சிறப்பித்த அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இப்பொழுது நூல் கருத்துரைக்கான நேரம். தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் எழுதியுள்ள தமிழ் பண்பாடு என்ற நூல் குறித்து பேசுவதற்கு விக்ரமசிங்கபுரம் பிரில்லியன்ட் மெட்ரிக் பள்ளியினுடைய முதல்வர், பக்தி தமிழ் பாவலர் பாரதி கண்ணன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். ஐயா, அனைவருக்கும் மங்களகரமான மாலை வணக்கங்கள். அய்யாநாடா ஜானகி அம்மாள் கல்லூரி சிவகாசி பன்னாட்டு அளவிலான இணையவழி வாசிப்பு முற்றம் 176 அடியனுக்கு அற்புதமான வாய்ப்பு, மிகச்சிறப்பாக தமிழ் பண்ணையிலே ஞானத்தை விவசாயம் செய்யக்கூடிய அறிஞர் பெருமக்களுடைய கூட்டு முயற்சி இது. அதன் வழியிலே தமிழ் பண்பாடு என்ற கபத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகள் அவர்கள் சிறப்பாக ஆக்கி தந்த நூலை இந்த வாசிப்பு முற்றத்தில் உங்களோடு படித்ததை பகிர்ந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். மிகச்சிறப்பாக கல்வியும் சேவையும் கடவுளை நோக்கியே என வாழக்கூடிய தாளாளர் திரு அபிரூபன் ஐயா அவர்களையும், முதல்வர் முனைவர் கலங்கரை விளக்கமாக கல்லூரியை வழிநடத்தக்கூடிய முதல்வர் முனைவர் ஐயா அசோகன் அவர்களையும்,
துறை தலைவர்கள் என்னை அற்புதமாக அழைத்து சிறப்பு செய்யக்கூடிய துறை தலைவர்கள் தமிழ் துறையினுடைய கடமையே பேருடமையாக கொண்ட கல்லூரியின் தமிழ் துறை, அதனுடைய முனைவர் திருமதி அருள்மொழி அவர்களையும் முனைவர் சந்திரமோகன் அவர்களையும், இணையத்தின் வழியாக பன்னாட்டு ஒருங்கிணைப்பாளராக விளங்கக்கூடிய அத்துணை பேர்களையும், இணைய வழியில் இணைந்துள்ள தமிழ் நெஞ்சங்களையும் மனதார வணங்கி வாழ்த்தி ஒட்டுமொத்தமாக அத்துணை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நூலானது தமிழ் பண்பாடு, நம் தமிழகம் அறிந்த துறவு வாழ்க்கையில் இருந்தாலும் தமிழுக்கு சேவை செய்யக்கூடிய ஐயா அடிகளார் அவர்களுடைய நூல். முன்னம் பழமைக்கும் முன்னம் பழமையான தமிழ் மொழியினுடைய தமிழ் மரபும், அதன் வழியே அமையும் தமிழ் வாழ்வும் வழிபாடும் வரலாறும் பண்பாடும் தற்கால தலைமுறைக்கு அடுத்த தலைமுறைக்கு தகுதி கொண்டு செல்லும் ஒரு நூலாகத்தான் நான் கருதுகின்றேன். மகா குருமகா சன்னிதானம் 51 தலைப்புகளில் இதில் கட்டுரை யாத்துள்ளார்கள். அத்துணையும் தமிழினத்தை தாங்கி செல்லும் ஒரு தாய்மை பண்போடு மிளிர்கிறது. அதே வேளையிலே முனைவர் தே ஞானசுந்தரம் ஐயா அவர்கள் இதற்கு அணிந்துரை எழுதியிருக்கிறார்கள். திருமணம் திருப்பணிக்கு மட்டுமல்ல, திருக்குறளை முதன்மைப்படுத்துங்கள், நீங்கள் திருமுறைக்கு மட்டும் வாழாதீர்கள் என்று ஆணித்தனமாக அடிகளார் அவர்கள் இதில் சிறப்பு செய்கின்றார்கள். அது எங்கிருந்து வந்தது என்று கேட்டால், அவர்களுடைய மகா குரு தவ திரு தெய்வசிகாமணி அடிகளார் அவர்கள், அவர்கள் காவி கட்டிய கார்ல் மார்க்ஸ் என்றே சொல்லலாம், அவர்களிடம் இருந்து வந்தது. இதில் நான் படித்ததில் ருசித்ததில் ஒரு சிலவற்றை உங்களோடு அறிஞர் பெருமக்கள் பேரறிவாளர்கள் எல்லாம் இணைந்துள்ளார்கள். அடியேன் ஆசிரியன், எனவே படித்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். சமயம் என்பது என்ன என்ற கட்டுரையில், கடவுள் நம்பிக்கை கோட்பாடு மட்டுமன்று நாம் வாழும் வாழ்க்கை என்று சொல்கின்றார். அதாவது வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும். எப்போது என்றால், அவன் தமிழ் பண்பாடோடு என்றான் என்றால், நம்முடைய தமிழர் சமய நெறி வாழச் சொல்கிறது. முதல்ல வாழ், நல்ல வாழ வேண்டும். அதனாலதான் அரணனப்பட்டதே இல்வாழ்க்கை, அரணனப்பட்டதே இல்வாழ்க்கை அப்படிங்கிறது. நம்முடைய இந்த சமயத்தோடு அடிகளார் சேர்த்து சொல்லும் போது, நாம் அப்பணி அம்மை நீ ஐயனும் நீ அன்புடைய மாமனும் மாமியும் ஒப்புடைய மாதரும் ஒன்பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஓர் உருவும் நீ. அந்த பண்பாட்டை நம்முடைய அத்துணை பேரும் ஒன்று, நாம் ஒரு குடும்பத்தினுடைய அவ்வளவு பேருடைய உறவுகளையும் சொல்லுது. அது நம்ம தமிழ் மொழிக்கு மூன்றெழுத்து, அது கொடுக்கக்கூடிய உறவு மூன்றெழுத்து, அண்ணா மூன்றெழுத்து, அக்கா மூன்றெழுத்து, மாமன் மூன்றெழுத்து, அத்தை மூன்றெழுத்து, தாத்தா மூன்றெழுத்து, பாட்டி மூன்றெழுத்து. ஆக அதைத்தான் ஒப்புடைய மாதரம் ஒன்பொருளும் நீ ஒரு குலமும் சுற்றமும் ஓருயிரும் நீ அப்படின்னு சொல்லி சகல உறவுகளையும் இறைவனை கொண்டு செல்லும் போது எல்லோரும் ஒன்று அப்படிங்கிறதத்தான் அந்த முதல் கட்டுரையில சிறப்பாக சொல்கின்றார்கள். அதே மாதிரி வள்ளுவம் நம்மை வாழச் சொல்கிறது. முதலே நான் சொன்னேன், அந்த வாழ்க்கை நெறி என்ன அப்படின்னு சொல்லும் போது, 2000 ஆண்டுகளுக்கு முன்பு அற்புதமான ஞான கருவூலமாக விளங்கியதுதான் நம்முடைய தீந்தமிழ் திருக்குறள். கடைக்கோடி மனிதனுடைய பந்தியிலும் பரிமாறப்பட்டதுதான் நம்முடைய தீந்தமிழ் திருக்குறள். ஜாதி சமய எல்லை கடந்து உலகத்தினுடைய, நமக்காக இல்லை, பாரதி சொல்லும் போது தன்னையே தந்தான் வள்ளுவன், தன்னை தந்தான் தன்னை வள்ளுவன் தன்னை உலகனுக்கு, நமக்கு இல்ல தமிழருக்கு இல்ல, இந்த இணையவெளியில் இணைந்திருக்கார்களே உலக மக்கள் அத்துணை பேரும் அவர்களுக்கெல்லாம். அதனாலதான் ஜாதி சமய எல்லை கடந்து உலகத்தில் மானுட உயர்வுக்காக பாடப்பட்ட ஒரே நூல் வாழ்வாங்கு வாழும் நெறி ஆழமாக பேசப்படுகிறது. அறிவின் விளக்கம் தெளிவாக வள்ளுவத்தில் பேசப்படுகிறது என இரண்டாவது கட்டுரையில் சிறப்பாக சொல்கின்றார். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் நாட் சேல்ஸ், இட் இஸ் அவைலபிள் ஓன்லி த எக்ஸ்பிரிமெண்டல், அப்போ த்ரூ த எக்ஸ்பிரிமெண்டல், அது விளக்கத்தின் காரணமாகத்தான் நமக்கு வரக்கூடியது. அதே மாதிரி உன்னத கருத்தை வள்ளுவ பெருந்தகை, வள்ளுவ தெய்வம்னே நம்ம சொல்லணும், திருமூலர் தெய்வம், அவ்வைத்தாய்,
திருவள்ளுவர் தெய்வம் என்றேதான் சொல்ல வேண்டும். அப்பேற்பட்ட திருவள்ளுவர் தெய்வம் சொல்வார், மருத்துவருடைய ஆராய்ச்சியில் எங்கெல்லாம் இருக்கிறார்களோ ஆராய்ச்சி செய்தனர், உயிர் எங்கையா இருக்கிறது என்று கேட்டனர். அப்போது ஒரு மருத்துவர் எழுந்து சொன்னார், இதய துடிப்பு நின்று விட்டால் நம் உயிரானது நின்றுவிடும் என்றார். அடுத்த டாக்டர் எழுந்து சொன்ற மருத்துவர் எழுந்து சொன்னார், சுவாச காற்றில் இருக்கிறது உயிர் சுவாசம், அது நின்றுவிட்டால் அவ்வளவுதான் என்றார். அடுத்த டாக்டர் எழுந்து சொன்னார், இரத்த கசிவோ அல்லது இரத்தம் உறைவிலோ உயிர் இருக்கிறது என்றார். ஆனால் என் உலகம் போற்றும் மகா மருத்துவனாகிய உலகின் தலை சிறந்த உளவியல் மருத்துவன என் பாட்டன் சொன்னான், உயிர் அன்பில் இருக்கிறது, மெல்லிய ஈரப்பசையான நீரோடையாக இருக்கிறது உயிர் என்று சொல்வார். அப்ப பார்த்தா நான் வந்து உயிர் எங்கிருக்கிறதுனா அன்பின் வலியது உயிர் நிலை என்றே நமக்கு படம் பிடித்து காட்டக்கூடியவர். அதே மாதிரி இவர் ஒரு அடிகள் அல்லவா, அதனால் எது ஆன்மீகம் என்ற ஆணித்தனமாக சொல்வார். அதை அற்புதமாக நான் ரசித்தது, வாடிய மயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் என்று எல்லோருக்கும் வாடிய அந்த அன்பு உள்ளம், எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்றும் அறியேன் பராபரமே என்ற அந்த பராபர உள்ளம், அதை விட பரமாத்மா மகாத்மா மனித ஆத்மா. இந்த பரமாத்மாவானது மகாத்மாவைய மனித ஆத்மாவில் மண்டியிடுகிறது என்று தெளிவாக சொல்வார். கடவுள் ஒருவனிடம் கண்ணை தானமாக வாங்கினான், அது அன்பின் வடிவம். அதே கடவுள் ஒருவனிடம் இரத்தத்தை தானமாக கொடு என்றான், அது நன்றியின் வடிவம். நாமெல்லாம் கடவுளிடம் சென்று யாசிக்கின்றோம், கடவுளே அதத்தா இதத்தா என்றெல்லாம் யாசிக்கின்றோம். அப்பேற்பட்ட யாசிக்கிறவர் மத்தியில் கடவுளே வந்து யாசிக்க வைத்த மனித புனிதர்கள் தான் இவர்கள். இவர்களுடைய ஆன்மீக வாழ்வை தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனெனில் கடவுளே வந்து யாசிக்கிறார். அப்போ கடவுளை பேச சொன்னாங்களா, அவர் சொன்னாரா, மனிதனே மனிதனே உன்னை உயர்த்துவதற்காக எத்தனை முறை நாளும் என் கை கீழே தாடும், யாரு கர்ணன். அந்த நன்றி உறவா பண்பை அந்த இரத்தத்தை புண்ணியத்தை தானமாக பெறுவதற்காக கடவுள் கண்ணனுடைய கை கீழே இருக்கும், கர்ணனுடைய கை மேல இருக்கும், உன்னை உயர்த்துவதற்காக. இதுதான் ஆன்மீகம் என்று அடித்து சொல்கின்றார். மனித பண்பாட்டை உயர்த்துவதுதான் ஆன்மீகம். மண்ணின் நல்லவன் நாம் வாழலாம், நம்ம எல்லோரும் சொல்லிடுவோம், என்னின் நல்ல கதிக்கு யாதும் ஒரு குறைவில்லை, கண்ணின் நல்ல அக்துரும் கழுமலர் வல்லுநகர், பெண்ணின் நல்லாளோடு பெருந்தகை இருந்ததேன்னு சொல்லிடுவோம். ஆனா மண்ணின் நல்ல வண்ணம் வாழ்வதற்கு எது தேவை சார், என்ன தேவை? பொன்னா வைரமா கட்டி தங்கமா கூட கோபுரமா? இல்லை இல்லை, அன்பும் அறமும் மட்டும்தான் இருக்கணும். பிறருக்கு உதவ வேண்டும், அதைத்தான் படமாடம் கோயில் பகவர்க்கு ஒன்று ஈயல் என்று சொல்வார். மனிதர்களுக்கு நீ கூட படமாடக்கூடிய கோயில போய் கொடுக்காத, அவர்களுக்கு கொண்டு போய் நீ கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்வார். அதே மாதிரி இந்த ஆன்மீகம் திருமந்திரம் உருவான திருமந்திரம் நம்முடைய தமிழ் மந்திரம், அது உருவானதை சொல்லும் போது தமிழும் சமயமும் பின்னி பிணைந்தது. சாதாரணது இல்லை, தமிழும் சமயமும் பின்னி பிணைந்தது அடிகள் பார்த்தீங்களா, அதனால. அதே மாதிரி சமய சான்றோர் தமிழாலேயே தமிழையே தெய்வமாக போற்றினர், என்னை நன்றாக இறைவன் படைத்தனை. சாட்சியா சொல்வாரு, என்னை எதுக்குப்பா படைத்தா இறைவன், தன்னை நன்றாக தமிழ் செய்யுமாறு. அதே மாதிரி ஞானசம்பந்தர் சொல்லும்போது நாளும் இன்னிசையால் தமிழ் பிறப்பும் ஞானசம்பந்தர், தமிழ் வராகன். முதல் தமிழுக்கு 11வது பதியத்தில், பதியத்துல 10 பாட்டு தான், 11ல் ஞானவராகன் தமிழ் வராகன் என்று ஞானசம்பந்தர் பதிவு பண்ணுவார், சீல் பண்ணுவார். கூலி ஆளாக வந்து உன்னுடைய மதுரை வீதியின் மனசும் வந்து அந்த மண்ணினால் நான் பிறம்படி பட்டதும் உன்னுடைய மாணிக்க தமிழுக்கு அல்லவா, தமிழுக்கு அவ்வளவு பெருமை. அதே மாதிரி இருந்தமிழே உன்னால் இருந்தேன், தூது தமிழ். அதே மாதிரி தமிழ் வேதங்கள் கதவை திறக்க செய்தன, அர்ச்சனை பாட்டே தமிழ் என்று சொல்வார். இறைவனே பாணி பாடு எனதுரை, ஆனா தனதுரை ஆகுக, நான் சொல்றேன் நீ பாடினது அத்துணையும் எனதுரை தான், ஆனா தனதுரையாக என்று
தமிழே இசைபாட மறந்தேனே என்று சொல்லக்கூடிய அத்துணையும் அவர் ஆன்மீகத்தில் தலைத்திருக்கிறதுனால வந்து உயிர் குலத்தினுடைய நேயமே ஆன்மீகம். வர் உயிர்கள் தலைக்கணும் சார், மற்றபடி கோவில் அடுத்தல பூஜை புனஸ்காரம் அத்துணை இதனா இந்த உயிருக்கு அன்பு வேணும், உயிர்கள் தலைக்க வேண்டும், அதை சுத்தி தான் இருக்கணும். சேரவாறும் ஜெகத்தீரே என ஜாதி பாகுபாடு இல்லாத சமய பாகுபாடு இல்லாத அனைவரையும் நம் ஆன்மீக தளத்தில் அழைத்து சொல்லணும். அதுக்கு பேர் தான் ஆன்மீகம். பார் எல்லோரும் ஒன்று, எல்லாரும் ஒண்ணு. அதே மாதிரி நம்ம சொல்லணும்னா பல் சமய பாங்கு அப்படின்னு அடிகளாக இருக்கும் அந்த இவருடைய கவிதை. இந்துவே எழுந்து வா என்றோ, கிறிஸ்தவனே கிளர்ந்து வா என்றோ, முஸ்லீமே முழங்கி வா என்றோ அழைப்பதில்லை, இந்தியனே வா என்று தான் இந்திய தேசத்தை காப்பதற்கு அழைப்பார்கள் என்ற அந்த சமய பாங்கானது இருக்கும். தனிப்பட்ட முறையில் மடத்தில் நான் துறவி, ஆனால் இந்த சமுதாய பண்பாட்டிற்கு சிறப்பு செய்யக்கூடியவன்பர். அதே மாதிரி இல்லறத்தை, ஒரு சாதாரண இல்லறத்தில் இருந்த நம்ம கூட அப்படி பேச மாட்டோம். அவர் சொல்லுவார், தாய்மை உயர்வு என்பது ஒரு துறவினா ஆளு மடங்கள் இல்ல, மடத்தை நான் நல்லா வச்சிருக்கேன் சார், மடத்துல அதை பண்ணிருக்கேன் சார், இதை பண்ணிருக்கேன் சார், இல்ல நோ நோ செல்லாது செல்லாது. அதே மாதிரி அந்த துறவரமே தோற்கும் நல்லறமாகிய இல்லறம் அப்படிம்பார். அந்த துறவரம் ஒரு இடத்துல தோர்த்து போகும். நம்ம சாமி தோப்பு ஐயா கிட்ட கேட்டாங்க, அவருடைய ஏழுல இல்லறம் பெருசா துறவரம் பெருசானா, இல்லறமே பெரிதென்பார் எப்போது என்றால் அந்த துறவரத்திற்கும் உணவளிக்கக்கூடிய கடமை இல்லறத்தில் இருப்பதால் இல்லறமே பெரிதென்பார். இங்க நம்ம அடிக்கடி சொல்லும் போது துறவிகளாலும் மடங்களுமே தோற்கும் ஒரு நல்லறமாகிய இல்லறத்தில், அதுல அந்த இல்லறத்துல தாய்மையினுடைய பண்ப அற்புதமா சொல்வார் கவியரசு கண்ணதாசனை பிடித்து. உள்ளே உயிர் வளர்த்து உதிரத்தால் பால் கொடுத்து, தொல்லைகள் தனக்கென்றும் சுகமெல்லாம் நமக்கென்றும், நமக்கு மகனாய மகளாய நமக்கென்றும் சொல்லாமல் சொல்லுகின்ற தேவதையின் கோயில் அது. அந்த கருவறை கோயில் இருக்கிறதும் கருவறை தான் சார், தாயினுடைய வயிற்றில் இருப்பதும் கருவறை தான். ஆக அப்பேற்பட்ட இந்த கருவறையில் நாம் வந்தோம், அதனால தேவதையின் கோயில் அது. தினம் பசித்த முகம் கண்டு பதரும் நிலை கண்டு பலம் தரும் சோலை அது. தினம் துடிக்கும் முகம் கண்டு தோளில் இடம் தந்து, தன்னை தோல்ல எத்தனை முறை நம்ம இது பண்ணான்னு சொல்லி கவலைப்பட்டால் தெரிந்த அந்த தோளானது நமக்கு ஒரு பெரிய சரணாலயமாக விளங்கும். அந்த தோளில் இடம் தந்து அணைக்கின்ற கைகளை அது, அது தூய்மை, அது தாய்மை, அது நேர்மை. ஆக அற்புதமாக சொல்வார் இந்த கண்ணதாசன் வரிகளை அடிகள் கூடிட்டு இருப்பார் இல்லறத்துக்கு. இதே மாதிரி சொல்லும் போது பால் நினைந்தூட்டும் தாயினும் சாலப்பறிந்து சொன்னாங்க சார். எதுக்குன்னா மறதி என்பதே இருக்காதான், நினைந்து 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 ஊட்டும் அப்படிங்கிற ஆழ்ந்த கருத்தை சொல்வாரு. அதே மாதிரி அது தாய் அந்த குழந்தை மேல ஒரு சின்ன பூ விழுந்தாலும் தான், நல்ல தூக்கத்துல இருக்கும் போது ஒரு சின்ன பூ விழுந்தாலும் தான் உடனடியாக திடுக்கணும் முடிச்சு தட்டி விட்டுட்டு அந்த குழந்தையை பாதுகாப்பதுல அவ்வளவு ஆர்வமா இருப்பாங்களா அந்த தாயானவர். அதே நேரத்துல தன் மீது எழுது விழுந்தாலும் இருந்தா அதை பத்தி கவலையே பட மாட்டாங்க. அப்பேற்பட்ட தாயின் இத இல்லறம் அப்படிங்கிற சிறப்பா சொல்வாரு. அதை விட 63 நாயன்மார்கள்ல இளையான்குடி மாற நாயராருடைய அந்த அடியார்களுக்கு பசிப்பினி போக்கணும். மத்த நீங்க கடவுளை கும்பிடுங்க, நீங்க அபிஷேகம் பண்ணுங்க, அலங்காரம் பண்ணுங்க, எல்லாம் பண்ணுங்க, பசிப்பினி அப்படிங்கிறத இது பண்ணணும் அப்படிங்கிறத இளையான்குடி மாறநாயனார் மாறாதவராக இருந்த அவருடைய வாழ்க்கை வரலாறு சொல்லுவார். அது ரொம்ப நான் ரசிச்சு ரசிச்சு படித்தேன். ஏன்னா ஆன்மீகத்துல விட முதல்ல பசி வர்றவனுக்கு, அதை நீக்கு, அதுக்கப்புறம் மத்த பாத்துக்கலாம். அடுத்தால பாத்தீங்கன்னா அன்பை போற்றி வளர்ப்போம் என்ற அந்த அற்புதமான கட்டுரையில அன்பு இருக்கும் உலகம்தான் அமர உலகம்னே சொல்லுவார். தேவர்கள் வாழக்கூடிய உலகம், இன்னார் இனியர் உற்றார் அயலவர் நல்லார் கல்லார் என்ற பேதமின்றி அத்துணை வரையும் ஒரு மெல்லிய ஈர பசையான ஒரு கயிற்றில் கட்டக்கூடிய ஒன்றுதான் அந்த அன்பு. அந்த அன்பு அன்பை எதிர்பார்க்கும், வேற எதுவுமே எதிர்பார்க்காது. அதே மாதிரி அதை விளைவேச முடியாது, அது உயிருடைய துடிப்பாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பார். பூக்களின் மகரந்தத்திலும் போர்க்களத்தின் இரத்தத்திலும் ஏழைகளின் கண்ணீரிலும் குழந்தையின் புன்னகை, அன்னலாய்டு கிளீன் சொல்லுவோமே அந்த குழந்தைகளுடைய புன்னகையிலும் காதலியினுடைய சுகத்திலும் எங்கே எங்கே நாம் நடுவிலோ மேலேயோ கீழேயோ எங்கே நின்று பேசினாலும்
அன்பு அன்பு அன்புதான். அதுக்காக ஒரு அந்நிய தேசத்தினுடைய கதைய அடிகளாரங்க கொண்டிருப்பாங்க, நமக்கு எல்லோரும் தெரிஞ்சதுதான். அதாவது இன்னும் சில நிமிடங்களில் உலகமானது, இந்த கண்டமானது அழிய போகிறது, வேற்று கிரகத்திற்கு வருகிறவர்களை வாருங்கள். இந்த கவிதையாக வைரமுத்துனுடைய வைர வரிகள்ல வரும். ஒரு தேவதை வந்து சிறகை விரித்து அழைக்கிறார்கள், யாராவது 7 பேர் மட்டும் வேற்றுலோகத்திற்கு வாருங்கள் வாருங்கள் என்று. அவர்களுக்கு பிடித்தமான ஒரே ஒரு பொருளை மட்டும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்று சிறகை விரித்து அந்த தேவதை நிற்கின்ற போது முதல் ஆளாக ஒருவர் சுவிஸ் நாட்டினுடைய அந்த நம்பரை எடுத்து வருவார். இரண்டாவதாக ஒரு கவிஞர் இதுவரைக்கு அவர் எழுதி எழுதி குவித்த அந்த அச்சில் வராததை கொண்டு வருவார். மூன்றாவதாக ஒருவர் தன்னுடைய காதலியினுடைய உடைந்த வளையல் இதெல்லாம் கொண்டு வருவார். ஆனால் ஒரே ஒரு தேவதை போல சிற்றாடை இடையுடுத்தி சிறகுகள் ஆட்டி வரக்கூடிய ஒரு சிறுமி நாய்க்குட்டியை கொண்டு வருவார். உடனடியாக அந்த தேவதை சொல்லும், ஒரு ஆள் ஒரு பொருள், நாய் ஒரு உயிர், நீ ஒரு உயிர், யாராவது ஒருவர் தான் பயணிக்க முடியும் என்று சொன்ன போது நாய்க்குட்டி வேற்று கிரகத்துக்கு பயணிக்கட்டும் என்று அந்த நாய்க்குட்டியை விட்டுவிட்டு சிறுமி இறங்கி போவார். உடனடியாக அந்த சிறுமியை பார்த்து இந்த பூ உலகத்தில் பொன் உலகத்தில் பணி தொடர வேண்டும் என்பதற்காக அதனுடைய இறக்கையை சிலிர்க்கும், அத்துணை பேரும் கீழே விழுந்து விடுவார்கள், அந்த சிறுமியும் நாயும் வானில் பறந்து செல்லும். ஆக அன்பை போற்றி வளர்ப்போம். அந்த உயிர் நாய் உயிர், அது புழைக்க வேண்டும் என்று சொல்வார். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து வறுமையிலும் நீர்த்து போகாத அன்பு, நம்ம எல்லோருக்கும் தெரிஞ்சதுதான் அந்த கதையும், அன்பை போற்றி வளர்ப்போம்னு சொல்லியிருப்பார். ஒரு நீண்ட கூந்தலையுடைய மனைவி, ஆனா வறுமை, கை கடிகாரம் அதற்கு கட்டுவதற்கு அதுல உள்ள செயின் அந்த வார் இல்லை, கணவன் தங்க கை கடிகாரம். ஆனால் வறுமையிலும் நீற்று போகாத அவருடைய அன்பு, பண்டிகை நாளன்று அவளுடைய நீண்ட கூந்தலை விக்கடையில் கொடுத்து அவள் கணவனுக்கு அந்த கை கடிகாரத்திற்கு ஒரு நல்ல செயின் ஒன்று வாங்கி வருகிறாள். அதே வேளையிலே அவன் தன்னுடைய கை கடிகாரத்தை விற்று மனைவிக்கு ஒரு தங்க சீப்பு வாங்கி வருகிறான். ஆக இரண்டு பேருடைய இவன் பரிசு கொடுக்கிறான், அவளும் பரிசு கொடுக்கிறாள், இரண்டு பேரும் அன்பின் உச்சத்தால் தங்க சீப்பும் அங்கு பயனற்றது, அந்த தங்க வாரும் தங்க செயினும் பயனற்றது. ஆனால் அந்த பொருட்கள் பயனற்றதுதான், பரிசு பயனற்றதுதான், அவர்களுடைய அன்பு பயனற்றதா? அன்பு உச்சத்தில் இருக்கிறதே என்று அன்பை போற்றி வளர்ப்போம் என்ற கட்டுரையில் மிக அற்புதமாக சொல்லியிருப்பார். அதே மாதிரி பார்த்தோம்னா மகாகவி பாரதியை அற்புதமாக தொட்டிருப்பார். ரொம்ப ரொம்ப ரசித்த இடம், அரண்மனையில் தூங்கிக் கொண்டிருந்த தமிழை துடிப்போடு பாமரனும் தரிசிக்கு வண்ண கவிதை என்னும் தேரேறி கொண்டு வந்தவன் பாரதி. பாரதி சாரதி சிந்துவுக்கு தந்தை, செந்தமிழ் தேனி பைந்தமிழ் தேற்பாக நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலா காடு கமலும் கற்பூர சொற்கோ. இதை நம்ம அடிகள் சொல்லும் போது சொல்லுவாரு, தமிழுக்கு சிறைவாசம், கவிஞனுக்கு சுகவாசம், இரட்டை அடிமை வேண்டாம் என்று உடை தெரிந்த முதல் சுதந்திர போராட்ட வீரன் நம்முடைய பாரதி அப்படிப்பார். ஓமைகளாக, குருடர்களாக, செவிடர்களாக, கூணர்களாக இருந்தவர்களுக்கு மந்திர கவி சாவியாக மந்திர கவியை கொண்டு வந்தவன் பாரதி. சந்திர மண்டலத்து இயல் கண்டு தெளிவோம் என்று சொன்ன அவன் சந்தி தெருவருக்கும் சாத்திரமும் கற்போம் என்று சமட்டி அடி கொடுத்தவன் பாரதி. சமட்டி அடி கொடுத்தவன், ஏன்னா செம்பாதீன மக்கள் அப்படி பதிவுடிப்பார். செம்பாதீன மக்கள் பெண்ணினத்தின் அவர்களுக்கு உறக்கக்கூடிய முதல் கவி பாரதி என்று அவர்களை இது பண்ணியிருப்பார். அதே மாதிரி பட்டினத்தார் கூட பெண்ணாகி வந்த ஒரு மாய பிசாசும்பர், அவை தாய் கூட தையல் சொல் கேளேன்பாரு, ஆனா அங்க பாஞ்சாலியை விட்டு அந்த பாஞ்சாலியினுடைய அற்புத சொற்களால் நெட்டை மரங்கள் என நிற்கிறீர்களே என்று ஒரு சபையிலே அவருடைய குளம்பலை சொல்லக்கூடிய அப்பேற்பட்ட எப்படிப்பட்ட அமரநிலை வேண்டும். இதுதான் நம்முடைய பண்பாடு. ஆளார் ஈக்குவல்ஸ் நம்ம சொல்லிட்டு இருக்கோம், இது அன்னைக்கே நம்ம பாரதி சொல்லிட்டாரு.
எல்லோரும் ஓர் நிலை, எல்லோரும் ஓர் நிறை, எல்லோரும் ஓர்வில்லை, எல்லோரும் இந்நாட்டு மக்கள், ஆல் ஆர் ஈக்குவல், எல்லோரும் ஒன்று, எல்லோரும் ஒன்று அப்படிங்கிற மிகச்சிறப்பாக சொல்லியிருப்பார். காமராஜருடைய நூற்றாண்டு விழா கல்வி நிறைவுனால அடிகளார் பேசிய அந்த கட்டுரை, வறட்சியும் அதே நேரத்தில் பஞ்சத்தையும் பரம்பரை சொத்தாக கொண்ட பிரிக்கப்படாத ராமநாதபுரம் மாவட்டத்தில் விளாசம் தெரியாத விருதுப்பட்டியை பூலோக ரேகையில் பூமி உருண்டையில் பதிவு செய்தவர், இந்தியாவின் தலையெழுத்தை இரண்டு முறை மாற்றி காட்டிய மகத்துவமானவர், அன்னச்சத்திரம் ஆயிரம் வைத்தல் ஆலயம் 16,000 நாட்டல் அன்னையாவினும் புண்ணியம் ஓடி ஆங்கோர் ஏழைக்கு எழுத்தறிவித்தல், எல்லோருக்கும் பரிச்சயமானதுதான். ஆனா அடிகளார் சொல்லும் போது சொல்லுவாரு, வயிற்றுல ஈரம் இல்லைன்னா அவன் எப்படி படிப்பான்? அவனுக்கு கல்வி எதுக்குன்னு முதல்ல அவனுக்கு கல்வி எல்லாம் கொடுக்கணும்னு காமராஜர் எல்லாம் அப்படி எழுதியிருப்பார். வயிற்றுக்கு சோறிடல் வேண்டும் இங்கு வாழும் மனிதருக்கு எல்லாம். அதே மாதிரி கல்வி முதல்ல வேணும், வயிற்றுக்கு சோறு வாழ்க்கைக்கு கல்வி. அதனாலதான் அந்த அப்போதிருந்த மதிய உணவு திட்டத்தை எல்லோரும் இயக்குமன்னா அங்கே ஒரு ஏழைக்கு எழுத்தறிவித்தல் என்ற எட்டயபுரத்திலே பாரதி படித்த பள்ளியிலே தொடங்கினார் அந்த முதல் அந்த உணவு திட்டத்தை என்பது மகிழ்வுக்குரியது. மிகச்சிறப்பாக அடிகளாரை பத்தி அவர் அதன் பண்பாட்டின்படியும் மரபுப்படியும் வாழ்ந்தார் சார்னா, மனிதனுக்காக மரபா மரபுக்காக மனிதரான்னா, ஒரு முறை அவருடைய மகா சன்னிதானம் எழுப்பிய பள்ளிக்கூடம் அறையும் குறையுமாக நிற்கிறது. அந்த பள்ளிக்கூடத்தை கட்டி முடிக்கக்கூடிய பொறுப்பு, கல்வி கொடுக்கக்கூடிய பொறுப்பு இவருக்கு. அன்றைய தினம் மாலை அந்த பள்ளியை திறக்க வேண்டும், உதவியாளர் வந்து சொல்கிறார், உங்களுடைய தாயானவர்கள் இறந்து விட்டார்கள், நீங்கள் ஒரே பையன் ஊருக்கு செல்ல வேண்டும் என்று எல்லோரும் விருப்பப்படுகிறார்கள். இல்லை இல்லை, துறவுக்கு ஏது பாசம், துறவுக்கு ஏது இது, நான் இந்த பள்ளி கட்டடத்தை நாம் எப்படி திட்டமிட்டோமோ அதே போல மாலை 6 மணிக்கு திறப்போம் என்று தாயினுடைய அந்த பிணத்தினுடைய முகத்தில் கூட முழிக்காமல் அங்கு அவர்களுடைய உறவினர்கள் கொல்லி வைக்கக்கூடிய அந்த கொல்லிக்கட்டையை எடுத்து கையில் வைத்திருக்கக்கூடிய அதே நேரத்தில் கையில் விளக்கோடு இந்த கல்வி நிலையத்தை திறந்து வைத்து, மனிதனுக்காக மரபா மரபுக்காக மனிதனா என்றால், இந்த பண்பாடானது நமக்காகத்தான், நாம் தான் அதை செம்மை செய்ய வேண்டும் என்று நடத்தி காட்டியவர். அந்த தாய்முகத்தில் முழிக்காத அவர் நம்முடைய சுனாமி அலை சுருட்டி மீனவ குப்பங்களை எல்லாம் கொண்டு சென்றது. அந்த நேரத்தில் முட்டம் கடற்கரைக்கு நேரடியாக சென்று தன்னுடைய வேட்டியை மடிச்சு கட்டி கொண்டு ஒவ்வொரு பிணங்களாக, அங்கே ஒன்று இருக்கிறது, இங்கே ஒன்று இருக்கிறது, அலை தூக்குங்கள், இதை தூக்குங்கள் என்று அவர் காலை பிடித்தால் மற்றவர்கள் தலையை பிடிப்பார்கள். அந்த அளவு பிணத்தை அத்தனையும் வாரி வாரி எடுத்து ஒரே இடத்தில் வைத்து, இந்து முஸ்லிம் கிறிஸ்தவர்கள் அத்தனை பேருக்கும் சமய பாகுபாடு இன்றி 3 மதத்தினுடைய பிரேயர்களையும் சொல்லி நல்லடக்கம் செய்த பண்பாட்டுப்படி வாழக்கூடிய மகான். அதனால்தான் அவருடைய 51 கட்டுரைகள், இந்த 51 கட்டுரைகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இந்த 25 நிமிடங்களில் நாம் படித்ததை மிக சிறப்பாக, ஏனெனில் தமிழோடு வாழக்கூடிய ஒருவர், பண்பாட்டோடு வாழக்கூடிய ஒருவர், ஒரு சில இது வார்த்தைகளை நாம் உங்களோடு படித்ததில் பகிர்ந்ததை ருசித்ததை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு அற்புதமான வாய்ப்பினை தந்த இணையவழி பெருமக்களுக்கும் இந்த வாசிப்பு முற்றமானது உண்மையிலேயே மிகச்சிறப்பான ஒரு அற்புதமான வாய்ப்பாக எனக்கு அமைந்தது என்று சொல்லி உடனடியாக என்னை தொலைபேசியிலும் அதே மாதிரி அலைபேசியிலும் அழைத்து சிறப்பு செய்த துறை தலைவர் முனைவர் அருண்மொழி அவர்களுக்கும் மற்றும் இணையத்தின் வாயிலாக இணைந்த அத்துணை பேர்களுக்கும் இச்சிறிய ஒன்றைய சீரிய நன்றி கலந்த வணக்கத்தை சொல்லி அமைகின்றேன். நன்றி, அற்புத வாய்ப்பு. நன்றி. நன்றிங்க ஐயா, சிறப்பான நூல் குறித்த கருத்துரை. ஏன்னா அன்பின் 5 இணை என்று சங்க இலக்கியத்தை சுட்டுவார்கள். அதுபோல் அன்பின் வலியது உயிர்நிலை என்று வள்ளுவனும் குறிப்பிட, அன்பே சிவம் என்கின்றது பக்தி. அது மட்டுமல்ல, மேலை நாட்டு மாப்பசான் கூட பரிசு என்கின்ற கதையில் அன்பையே முன்வைத்து பேசுகின்றார். அன்பை தன் வாழ்வாக கொண்ட பொன்னம்பல அடிகளாருடைய தமிழருடைய பண்பு என்பதே அன்புதான், அதுதான் அனைவரையும் சமமாக்குகின்றது என்ற அந்த நூலை மிக அழகுரை எடுத்து தன்னுடைய அந்த சொல் வன்மையின் மூலமாக
பாரதி கண்ணன் ஐயா அவர்கள் நமக்கு இங்கே வழங்கினார்கள். ஐயா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்குவதற்கு சிங்கப்பூரை சார்ந்த முனைவர் ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றேன். அனைவருக்கும் வணக்கம். ஐயா பாரதி கண்ணன் அவர்கள் இன்னைக்கு உண்மையிலேயே ஒரு தோக்கத்தை சொன்ன மாதிரி ஏதோ ஒரு வர்ணனை கண்ண மூடி அப்படி கேட்டிருந்த போது வர்ணனை கேட்டது மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு நூலாய்வு நடந்தது போல தோணலை. நூலில் இருக்கிற செய்திகளை சாராம்சத்தை அப்படியே பிழிந்து நமக்கு தந்தார். துவக்கத்தில் சமயம்னா என்னன்னு ஆரம்பித்தார். சமயம் என்பது அதுக்கு விளக்கம் சொல்றதை விட சமயம் என்பது அன்பு, சமயம் என்பதனுடைய செய்திகளை பொன்னம்பல அடிகளார் சொன்ன விதத்திலே அப்படியே சொல்லி முடித்தார். திருக்குறளை பற்றி ரொம்ப விதந்து பேசியிருக்கிற செய்தியை சொன்னார். அன்பின் வழியது உயிர்நிலை என்பதும் திருவள்ளுவர் நமக்கு காலகாலத்துக்கும் தந்திருக்கின்ற அற்புத கருத்து பெட்டகங்கள் எல்லாம் அந்த கட்டுரைகள் அவர் சொல்லிய விதத்திலே இவரும் சொல்லி நம்மை மகிழ்வித்த பான்மை. அதே போன்று தேவார திருவாச கருத்துக்களை மேலும் நம்முடைய தாய்மானவருடைய அவருடைய அந்த கருத்துக்களையும் எடுத்துக்கொண்டு எல்லாவற்றையும் தொகுத்து ரொம்ப அழகாக அந்த ஒவ்வொரு கட்டுரை 51 கட்டுரைகளை எல்லாத்தையும் சொல்லாமல் சில கட்டுரைகளை மட்டும் எடுத்துக்கிட்டா அந்த கட்டுரைகிற செய்திகளை ரொம்ப சுருக்கமாக இப்படிதான் அதில் இருக்கிறத அதாவது படித்து காட்டுவதை போல இல்லாமல் ஒரு சொற்பொழிவை போல ரொம்ப அழகாக எடுத்து சொன்ன விதம் பாராட்டுக்குரியதாகவும் போற்றுதற்குரியதாகவும் இருந்தது. இன்னும் சொல்லப்போனால் பொன்னம்பல அடிகளாருடைய குருவாக இருக்கின்ற அடிகளார், அதாவது குன்றக்குடி அடிகளார்னு சொல்லக்கூடிய முதல் அடிகள் தேசிகர் சுவாமிகள் இருக்காங்களே, அவங்களுடைய சீடராக இருக்கின்ற இவர் எழுதிய கருத்துக்கள் ஓட்டத்தை அப்படியே நமக்கு பிழிந்து தந்த அந்த பான்மை பாராட்டுக்குரியது. இன்னும் சொல்லப்போனா இவர் ஒரு தோக்கத்தை சொன்னதுனால நான் அதை சொல்ல வேண்டியதில்லை. நல்ல ஒரு மரபு ரீதியான பேச்சாளர், வர்ணனையாளர், சமய சொற்பொழிவாற்றக்கூடியவர் என்பதனால் இந்த பத்தி பாடல்களை எல்லாம் சொல்லுகின்றவர் மாணிக்கவாசகரை பற்றி சொன்ன பொழுது, தாய்மானவரை பற்றி சொன்ன பொழுது, சிவவாக்கியரை பற்றி சொன்ன பொழுது, அந்த கருத்துக்கள் எல்லாம் எடுத்து சொல்லுகின்ற பொழுது அப்படியே அந்த பாடல்களையும் சொல்லுகின்ற விதமும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. கேட்பதற்கு இனிமையாக ஒரு நூல் வாசிப்பு முற்றத்திலே ஒரு நல்ல சொற்பொழிவை அழகான ஒரு தகவல்களை கோர்த்து வழங்கிய பான்மைக்கு பாராட்டும் அன்பும் தெரிவித்து உண்மையிலேயே இன்னைக்கு ஒரு நல்ல இப்படியும் நூல் வாசிப்பினை நூல் அறிமுகப்படுத்தலாம் என்பதை உணர்வதற்கு வாய்ப்பாக இருந்தது. இந்த அட்டையிலிருந்து அந்த அட்டை வரைக்கும் அவ்வளவு இருக்குது, இதுக்கு விழா போட்டிருக்கிறாங்க, அந்த புத்தகத்தை கட்டை இருக்குன்னு சொல்லிட்டு போறதை விட அது உள்ள இருக்கிற செய்திகளை எல்லாம் அப்படியே கோர்வையாக ஒரு பலரசம் போல ஒரு கிண்ணத்துல வச்சு கொடுக்குறாம ரொம்ப அருமையா கொடுத்த ஐயா பாரதி கண்ணன் அவர்களுக்கு, அவர் தோக்கத்துல சொன்னா நான் பேராசிரியா இருக்கிற இடத்துல நான் ஒரு ஆசிரியன் அப்படின்னாரு இல்ல, கற்றறிந்த அத்துணை பேரும் பேராசிரியர் தான். தமிழ்ச்சுவையை பருகிய இலக்கியத்தில் தோய்ந்து மூழ்கி இருக்கிற அத்துணை பேரும் பேராசிரியர் தான். பேராசிரியர்ங்கிறது ஒன்றும் பெரிய இமாலய சிறப்பு இல்லை. பேராசிரியர் என்பது இலக்கிய இலக்கணங்களை பிழையற கற்று அதிலே தோய்ந்து அதை எடுத்து பிறருக்கு தருகின்ற பொழுது அவர்கள் மனம் கொள்ளுமாறு தருகின்ற பான்மை யாருக்கு இருக்கிறதோ அவன் பேராசிரியர். இதுதான் பேராசிரியர் இலக்கணம். அழகா செஞ்சீங்களே, அதனால நீங்களும் ஒரு பேராசிரியர் என்பதை சொல்லி இது போன்ற நல்ல நிகழ்வுகளை தேடி தேடி தரமுடைய பேச்சாளர்களையும் நூல ஆய்வாளர்களையும் தந்து கொண்டிருக்கின்ற ஐயநாடா ஜானகியம்மாள் கல்லூரியினுடைய தமிழ்த்துறை தலைவர் அம்மா அருள்மொழி அவர்களுக்கும் வினோத் சார் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்துவதற்கு வாய்ப்பு நல்கி கொண்டிருக்கின்ற கல்லூரியினுடைய நிர்வாகத்தினர் முதல்வர் ஐயா அசோக் அவர்களுக்கும் தாளாளர் அபிரூபன் ஐயா அவர்களுக்கும் இந்த நிகழ்விலே தொடர்ந்து நல்ல நல்ல தகவல்களை தந்து கொண்டிருக்கின்ற பேராளர்களை சுவைத்து மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற மாணவ செல்வங்களுக்கும் குறிப்பாக மலேசியாவில் பெருந்திரளான மாணவர்கள் கூடியிருப்பார்கள், அவர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடுகிறேன். நன்றி வணக்கம். நன்றிங்க ஐயா. கருத்துரை வழங்கி சிறப்பித்த ரத்ன வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. நிறைவாக நன்றி உரை. நன்றி உரை வழங்குவதற்கு தமிழ்துறை உதவி பேராசிரியர் மா சிவஞானம் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். சிவகாசி ஐயனார் ஜானகியம்மாள் கல்லூரியின் தமிழ்துறை சார்பில் நிகழும் பன்னாட்டு அளவிலான நூல் வாசிப்பு முற்றம் நிகழ்வு 176. இந்நிகழ்வினை நாங்கள் தொடர்ந்து நடத்துவதற்கு அனுமதி அளித்த எம் கல்லூரி தாளாளர் முதல்வர் உள்ளிட்ட பெருந்தொகைக்கு நன்றி. தொடக்க உரையாற்றி சிறப்பு விருந்தினரை அறிமுகம் செய்த முதுகலை தமிழ்துறை தலைவர் முனைவர் நா அருள்மொழி அம்மா அவர்களுக்கு நன்றி. இளநிலை தமிழ்துறை தலைவர் முனைவர் தா சந்திரகுமார் ஐயா அவர்களுக்கு நன்றி. இன்றைய நூல் கருத்துரையாளராக நம்மிடையே விக்ரம சிங்கபுரம் பிரில்லியன்ட் மெட்ரிக் பள்ளியின் முதல்வர்
பக்தி தமிழ் பாவலர் பாரதி கண்ணன் அவர்கள் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் எழுதிய தமிழ் பண்பாடு என்னும் நூல் குறித்து சிறப்புரையாற்றினார். 51 கலைப்புகளில் இடம்பெற்றுள்ள கட்டுரை தொகுப்பு, திருக்குறளை முன்னிலைப்படுத்தி ஞானசுந்தரம் அவர்கள் எழுதிய அணிந்துரை, நாம் வாழும் வாழ்க்கையே சமயம் என்று முன்னிறுத்தியமை, சாதி சமய எல்லை கடந்து எல்லோரும் ஒன்றே என்று கூறிய திருக்குறளின் பெருமை, அன்பின் வலியது உயர்நிலை என்று எடுத்து காட்டியமை, மனித பண்பாட்டை உயர்த்தும் நிலையே ஆன்மீகம், தமிழும் சமயமும் பின்னி பிணைந்து இருந்தமையை இலக்கிய சான்றுகள் காட்டி எடுத்து கூறியமை, பல் சமய பாங்கும் ஆன்மீகமே என்று உணர்த்தியமை, துறவரமே தோற்கும் நல்லறமாகிய இல்லறம் என்பதை கண்ணதாசன் வரிகளோடு சுட்டியமை, பசிப்பினி செயலாற்றும் இளையான்குடி நாயன்மாரின் அன்பு, நாய்க்குட்டியை வேற்று கிரகத்திற்கு அனுப்பும் சிறுமியின் செயல்பாடு, வறுமையிலிருந்தும் கணவன் மனைவி இடையே பரிமாற்றப்படும் பயனற்ற பொருள்கள் எடுத்து பயன்பெறும் அன்பின் நிலைப்பாடு, மந்திர கவிச்சாவியாக பாரதியை சுட்டியமை, காமராசரின் பெருமையை எடுத்து கூறியமை, தன் தாயார் இறந்த செய்தி அறிந்தும் துறவுக்கு ஏது பாசம் என்று கூறி கையில் விளக்கேந்தி பள்ளியை திறந்து வைத்தமை, சமய பாகுபாடுகள் இன்றி பிணங்களை அடக்கம் செய்தமை என்றெல்லாம் தமிழ் மொழியின் மரபும் வழிபாடும் பண்பாடும் குறித்தெல்லாம் தங்களுக்கே உரித்தான பாணியில் உரையாற்றினீர்கள் ஐயா. தங்களின் சிறப்பான உரைக்கு நன்றிகள். இன்றைய நிகழ்வு குறித்து கருத்துரை வழங்கிய சிங்கப்பூரை சார்ந்த முனைவர் ரத்தின வெங்கடேசன் ஐயா அவர்களுக்கு நன்றி. தொடர்ந்து நூல் வாசிப்பு முற்ற நிகழ்ச்சியில் பயணிக்கின்ற மலேசியாவை சார்ந்த முனைவர் அருள்நாதன், திரு மேகவர்ணன் ஜெகதீசன், திரு மேஜர் இளங்கோவன், திரு ஆறுமுகசாமி, திரு சவுந்தர பாண்டியன், திரு கோவிந்தராஜன், திரு ராமசாமி ஐயா போன்றோருக்கும் நன்றிகள். இந்நிகழ்வில் இணைந்துள்ள உள்நாடு மற்றும் வெளிநாடு வாழ் தமிழ் ஆர்வலர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள் அனைவருக்கும் நன்றி. நூலகத்தில் தரிந்து கிடக்கின்ற புத்தகங்கள் எப்பொழுதும் வாழ்க்கையில் நிமிர்ந்து நின்றவர்களின் வரலாறு என்னும் சிந்தனையோடு மீண்டும் அடுத்த நூல் வாசிப்பு முற்றத்தில் நல்லதொரு நூலோடு சந்திப்போம். நன்றி.